பார்க்க போறோம்னா லோ பட்ஜெட்ல ஒரு மைக் அதை பத்தி பார்க்க போறோம். இது வந்து நார்மல் லெவல் வச்சிருக்கேன். நான் இப்போ வந்துட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்திருக்கேன்னு தெரியல, 20 ஃபீட்டுக்கு மேலே வந்திருப்பேன், எவ்வளவு இருக்குன்னு தெரியல. நான் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜெஸ்மோ. இவன்டா ஹாமடா இவன்டா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லோ பட்ஜெட்ல ஒரு மைக் அதை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே ட்ரோன் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, அது வந்து படாவதியா இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த அப்படி இருக்காது, கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா அம்மா, ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறோம். பழைய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்துட்டு இந்த நாங்கள் ஒரு மைக் வாங்கியிருந்தோம், அதை பற்றி சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து. இது என்னன்னா, ஆக்சுவலாக இந்த மைக் வாங்கிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நாங்கள் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணவே இல்லை. அது என்ன வீடியோஸே எடுக்கல. எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சு, நாங்கள் லோ ப்ரைஸ்லேயே இவ்வளோ நல்ல மைக் வாங்கியிருக்கோன்றது அப்புறம் தான் தெரிஞ்சு. சரி ஓகே, இதை வந்து உங்களுக்கு சொல்லலாம். நீங்களும் லோ ப்ரைஸில் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இல்லை எந்த மைக் வாங்கன்னு தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு 2 டைப்பில் மைக் தராங்க. யூனிவர்சல் ஒரு வெர்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஒரு வெர்ஷன் இருக்குது. யூனிவர்சல் எப்படின்னா என்னன்னா, ஆண்ட்ராய்டுலேயும் ஒர்க் ஆகும், ஐஃபோன்லேயும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இது ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் ஒர்க் ஆயிரும். நாங்கள் வந்துட்டு டபுள் யூனிவர்சல் சேனல்னு சொல்லி ஒரு இது வாங்கியிருக்கோம். இதில் எப்படின்னா 2 மைக் இருக்கும், ஒரு மைக் இங்கே இருக்குது, ஒரு ரிசீவர் வரும், ரிசீவர் அதில் மாட்டியிருக்கு. அதுக்கப்புறம் இதனடா இது வந்துட்டு அடாப்டர் மாதிரி ரெண்டு இருக்கும், அதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் வேறு எதுவுமே. அதுக்கப்புறம் ஐஃபோனோட ஒரு மைக் இங்கே இருக்கு, ஒரு மைக் இங்கே இருக்கு. ஆமாம், ஐஃபோன் அடாப்டர், ஐஃபோன் அதுதான் போட்டு தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்துட்டு அது உங்களுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ இதில் காட்டுறோம், ஃபுட்டேஜில் வந்து என்னென்ன வந்து சொல்லி ஃபுல்லாக. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மைக்கோட பேர் என்னன்னா கிரீன் அரோ அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து. இவன் ஆக்சுவலாக ஒரு ரிசீவர் கொடுத்துருந்தான், அது என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு ஐஃபோனில் போடும்போது ஆக்சுவலாக எடுக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் இவன் ஃபோன் வந்துட்டு அப்டேட் பண்ணானா இல்லை என்ன பண்ணான்னே தெரில, திடீர்னு எங்களுக்கு ஒரு நாள் எடுக்க அப்படி எடுத்து இதுதான்டா முதல் வீடியோ அப்படின்ட்டு அந்த பைக்கில் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், ஆக்சுவலாக இதுக்கு 1 இயர் வரைக்கும் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட சார்ஜிங் வந்துட்டு 1 ஹவர் வரைக்கும் ஏறும். இது இந்த மைக் வந்துட்டு 8 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் தாங்கும். அதே மாதிரி இதோட இதில் மைக்கை வச்சு நீங்கள் சார்ஜ் ஏற்றினா 60 ஹவர்ஸ் வரைக்கும் ஏற்றலாம் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வரானா, இந்த கேஸ் வந்து இந்த கேஸில் சார்ஜ் பண்ணோம்னா ஒரு 60 மணி நேரம் பேக்கப் எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம ஏர்பட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அது சார்ஜ் பண்ணி வச்சுட்டு அதில் போட்டு சார்ஜ் பண்ணுறோம். அந்த கான்செப்ட் இதில் இந்த மைக்கில் நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சது என்னன்னா, இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. ஆமாம், இதுவே எங்களுக்கு இத்தனை நாள் தெரியாது, தெரியாத மண்ணு. இப்போ இந்த மைக்கில் வந்துட்டு ஒரு 3 டைப்பாக இருக்கு, எப்படின்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 சொல்லிட்டு 3 விதமாக வச்சுருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு இப்போ லைவாக டெஸ்ட் பண்ணி காட்டுறோம், டெஸ்ட் பண்ணி காட்டுட்டு தான் போவோம். லெவல் 1 எப்படி பண்ணணும்னா, இந்த மைக் இருக்குல்ல, மைக்கை ஆன் பண்ணிட்டு இந்த மைக்கை ஆன் பண்ணுறேன், மைக்கை ஆன் பண்ணிட்டு நீங்கள் இதை வந்து ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது 1 பிளிங்க் ஆகும். ஓகேங்களா, இப்படி ஆகும்போது ஒரு லெவல் 1 வந்துருச்சுன்னு அர்த்தம். திரும்ப மைக் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டபுள் பிளிங்க் ஆகும். அப்போ டபுள் பிளிங்க் ஆகும்போது லெவல் 2 போயிடுச்சுன்னு அர்த்தம். திரும்ப மைக்கை ப்ரெஸ் பண்ணும்போது 3 பிளிங்க் ஆகும். இப்படி 3 பிளிங்க் ஆகிறப்போ லெவல் 3 போயிடுச்சுன்னு அர்த்தம். லெவல் 3னா வந்து நல்லா கிளியரன்ஸாக இருக்கும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, பக்காவே கேட்கும். ஆமாம், இதில் வந்துட்டு நாங்கள் இன்னொரு வீடியோவாகவும் எடுத்திருக்கோம், அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக அது பைக்கில் போகும்போது எடுத்தது, ஏன்னா வெளியே இதை விட நிறையா நாய்ஸ் இருக்கும். ஸோ அது அங்கே எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் காமிச்சிருக்கோம். இன்னொன்று இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸு, அதாவது இது வந்துட்டு 65 ஃபீட்டு, கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் வரைக்கும் போகலாம். அதாவது உங்கள் ரிசீவருக்கும் நான் என்னோடய மைக்குக்கும் வந்துட்டு 20 மீட்டர் வரைக்கும் தள்ளி நின்று பேசினாலும் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், பார்ப்போம். இது வந்து நார்மல் லெவல் வச்சுருக்கேன், நான் வந்துட்டு இது போடலை, நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவுமே போடல, நார்மல் மைக்கு. சரிங்களா, இப்போ வந்துட்டு லெவல் 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு லெவல் 1 மொதல் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு பார்த்தா தெரியும். ஓகேங்களா, இது வந்துட்டு லெவல் 1. இப்போது லெவல் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முத இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்க டே, கை காலத்தில் சும்மா இருக்க மாட்டியா? சரி, டிஃப்ரென்ஸ் தெரியுதா எதுவும் இல்லை, எப்படி இருக்குன்னு தெரில. இது வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கிளியர் ஆகலைன்னா கிளியர் ஆகலைன்னு சொல்லுங்கள். லெவல் 3 ஸ்டார்ட் பண்ணுறேன், நாய்ஸ் வந்து ஃபுல் இவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து கிளியரன்ஸ் இருக்காது. இப்போ வந்து ஃபுல் கிளியரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ பாருங்க எப்படி கேட்குதுன்னு. இதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்துட்டு டிஸ்டன்ஸ் செக் பண்ண போறோம். நான் இங்கிட்டு போக போறேன், அமீர் அங்கிட்டு போக போறான். போடா, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அவங்கள பேசுறேன். கேக்குதா? நான் இப்போ வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கேன்னு தெரில, 20 ஃபீட்டுக்கு மேலே வந்திருப்பேன், எவ்வளோ இருக்குன்னு தெரில. நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இங்கே எடுக்குதானேன்னு தெரில. இப்போ வந்து நீ தான் சொல்லணும், பார்க்கறது தெரியல. நான் இன்னும் கொஞ்சம் பேக்வேர்டு போகிறேன், பார்த்துட்டு சொல்லுங்கள். அங்கே நிற்கிறான் அபு, நான் நிற்கிற இடத்துலேருந்து அபு அந்த முக்கில் நிற்கிறான், இந்த முக்கில் நிற்கிறேன், தெரியறான்னு நினைக்கிறேன் அவன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த முக்கில் வந்து பேசுகிறேன், இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து பேசுகிறேன், கேட்குதானு பாருங்கள். இப்போ நான் அமீர் வந்து அந்த சைடு நிற்கிறான், அவனுக்கு கேட்குதானு பாருங்கள். கைஸ், நான் இப்போ வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு லெவலில் வச்சுருக்கேன். கொஞ்சம் தூரம் ஒரு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 30 ஃபீட் இருக்கும் போல். இங்கே நின்று பேசுகிறேன், இருங்க நான் அப்படியே கொஞ்சம் தள்ளி போகிறேன். இப்போ நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கேன். இது 20 மீட்டர்னு நினைக்கிறேன், மேபி இருக்கலாம். கேட்குதா என்னன்னு எனக்கு தெரில, பார்ப்போம் வீடியோவில் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். என்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் இருக்குது, என்கிட்ட வந்துட்டு ஐஃபோன் இல்லை, எனக்கு வந்து அந்த மாதிரி தேவைனா இல்லை. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஒன்று இருக்குது, அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லேயும் ரெண்டு வரும், ரெண்டு மைக்கு ஒரு ரிசீவர் வரும். அதோடய ப்ரைஸ் வந்துட்டு 2100 ரூபா தான். இது இதோட நாங்கள் வாங்கியிருக்க வந்து 2300, இதோட ப்ரைஸ் 2300 ரூபா. நீங்கள் அது வாங்கினீங்கன்னா 2100 ரூபா தான் வரும். அது ஆண்ட்ராய்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த ஃபோனுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் சேனலில், ஒரே ஒரு ஆள் தான், எனக்கு ஆண்ட்ராய்டும் வேணும் ஐஃபோனுக்கும் வேணும், ரெண்டுத்துக்குமே சேர்த்து வேணும்னா அதோட ப்ரைஸ் வந்து 1600 ரூபா தான். நீங்கள் அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை. நிறைய பேர் இல்லை ஒரே ஒரு ஆள் தான்ன்றப்போ உங்களுக்கு அதுவே போதும், உங்களுக்கு ப்ரைஸும் குறையும், ஒரு 700 கிட்ட குறையுது. இல்லை எனக்கு ஆண்ட்ராய்டு தான் இருக்குது, சிங்கிள் மைக் போதும், ஆண்ட்ராய்டு மட்டும்தான் இருக்குன்னா 1500 ரூபா தான்.